வட தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பழைய காலத்து மாடு தான் இது. வந்து ஹைபிரிட் எதுவும் கிடையாது. பியூர் நாட்டு மாடு. நம்ம பிளேஸ்ல இருக்கிற நாட்டு மாடு இதுதான். நம்ம போயிட்டு வேற நாட்டு மாடுலாம் தேட வேண்டியது இல்லை. இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு பிளஸ் வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷனல் ஃபேக்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல இருந்து வர சாணி கோமியம் இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட 2 ஏக்கர் ஃப்ரூட் பிளான்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான நாட்டு மாட்டு பால் என்னென்ன நன்மைகள் இருக்கோ எல்லாமே இதுல இருக்கு. நீங்க இதுல வந்து நெய் போடலாம், எண்ணெய் எடுக்கலாம், தயிர் போடலாம். தயிர்லாம் சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சாய் ஆர்கானிக் ஆர்ச்சர்ட் ஃபார்ம் தான். இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா காஞ்சி குட்டை ரக மாடுகளை வச்சு, இது வந்து பாரம்பரிய நாட்டு மாடு தான். இந்த மாடுகளை வச்சு ஒரு 2 ஏக்கருக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாட்டு இல்லைனா வந்து அந்த இயற்கை விவசாயமே சாத்தியம் கிடையாது. அவ்வளோ ஒரு இந்த மாட்டில் நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த மாட்டை பற்றி நம்ம இதனால் பயன்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கண்ணா, உங்களை அறிமுகப்படுத்துங்க. என்னோட நேம் வெங்கடேஷ். இது வந்து சாய் ஆர்கானிக் ஆர்ச்சன். ஸோ நம்ம விக்ரவாண்டிக்கு பக்கத்தில் இருக்குது. விக்ரவாண்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக எல்லா விதமான ஃப்ரூட் வெரைட்டிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆர்கானிக்காக பண்ணும்போது நமக்கு மெயினே வந்து நாட்டு மாடு தான். நாட்டு மாட்டுலேயும் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிற வெரைட்டியாக இருக்கணும். அதை வந்து அழியாமல் பார்த்துக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் நாங்கள் வந்துட்டு இந்த காஞ்சி குட்டை மாடு செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்காக வந்து தேடி எல்லா இடத்துலையும் பார்த்து கடைசியில் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இதை வாங்கினோம். இது காஞ்சி குட்டைன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட வட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பழைய காலத்து மாடு தான். இது வந்து ஹைபிரிட் எதுவும் கிடையாது. பியூர் நாட்டு மாடு. நம்ம பிளேஸில் இருக்கிற நாட்டு மாடு இது தான். நம்ம போயிட்டு வேறு நாட்டு மாடுலாம் தேட வேண்டியது இல்லை. இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷனல் ஃபேக்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இதனோட மாட்டோட சாணி கோமியம் எல்லாமே வந்து எல்லா பெனிஃபிட்ஸ் நார்மல் மாடு மாதிரி தான் இதுவும். இதனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபீட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப பார்க்கக்குள்ளமாக இருக்குது. வந்து ரொம்ப ஒரு குட்டை மாடு தான். நீங்கள் ஒரு பெட்டு மாதிரியே வளர்க்கலாம். ஸோ இது நாங்கள் அப்படி தான் இதை 2 மாடு வாங்கிட்டு வந்தோம். இந்த 2 மாடுமே ஒவ்வொரு கண்ணுவட்டி போட்டிருக்கு. அது தனியாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அதை. ஓகே, இதுலேருந்து வர சாணி கோமியம் இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட 2 ஏக்கர் ஃப்ரூட் பிளான்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது பொதுவாக வந்து மாடு வாங்குறாங்கனாலே அவங்க வந்து அந்த பால் திறனை வச்சு தான் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் இது சூஸ் பண்ணதுக்கான காரணம்? நமக்கு வந்து பால் வந்து மெயின் கான்செப்ட் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்குன்னும் போது நமக்கு மெயினாக அதை வந்து நாட்டு மாட்டோட சாணி கோமியம் தான் மெயின். அதுக்காக தான் நம்ம வந்து இதை தேடி பிடிச்சி இதை வாங்கியிருக்கோம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா பால் உங்களுக்கு அதிகமாகலாம் கறக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் கறக்கும். ஓகே, 1 டேக்கு அவ்வளோதான் அது. ஆனால் நாட்டு மாட்டுப்பால், ஹைபிரிட் பால் கிடையாது, ஜெர்சி மாட்டு பால் மாதிரி கிடையாது. நல்ல நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ். குழந்தைங்க, லேடிஸ், ஏஜ்டான பீப்புள்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற நாட்டு மாட்டு பால் தான். ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொடுக்குற ஃபீடு எல்லாமே வந்து நம்ம ஃபார்மில் இருந்து தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த பாலை குடிக்கிறதுனால நமக்கு வந்து உடலில் வந்து நிறைய பயன்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எல்லா விதமான நாட்டு மாட்டு பால் என்னென்ன நன்மைகள் இருக்கோ எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இதில் வந்து நெய் போடலாம், எண்ணெய் எடுக்கலாம், தயிர் போடலாம். தயிர்லாம் சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து குட்டை மாடுன்றதால அப்படி கிடையாது. அந்த பெரிய நாட்டு மாடு நமக்கு வந்து ஒரு 2 லிட்டர் கறக்குன்னா அது 1 லிட்டர் தான் கறக்கும். பட் வந்து டீ காஃபி அந்த திக்னஸ் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, இன்னொரு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக மாடுனாலே நிறைய தீனி சாப்பிடும். இப்போ இது பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ தீனி வந்து தீவன வேளாண்மை பற்றி இந்த மாடுக்கு சொல்லுங்கள். கரெக்ட். ஸோ குட் கொஷின். ஆக்சுவலாக ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் மாடு மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஃபுட்டு தான். நம்மளோட கன்சம்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும். அதில் அவங்களால ஃபீட் பண்ண முடியாது. பட் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் மாட்டுக்கு என்ன ஃபீடு கொடுக்குறீங்களோ அதில் 50% கொடுத்தா போதும். இது ரொம்ப சாப்பிடாது, ஓரளவுக்கு தான் சாப்பிடும். நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ வைக்கோல் இல்லை பசுந்தீவனங்கள் இல்லை நார்மல் ஒரு இடத்துல கட்டி வச்சு மேய்க்கலாம். ஸோ அதை மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை சாப்பிடும். தவிடு கொடுத்தாலும் சாப்பிடும், புண்ணாக கொடுத்தாலும் சாப்பிடும், கொடுக்கலாலும் பிரச்சனை இல்லை. நார்மல் தண்ணி காட்டினீங்கன்னா கூட அது நார்மலாக தான் இருக்கும். அதுக்காக அது வெயிட் ஏறுறது இறங்குறது அப்படிலாம் கிடையாது. ஸோ இட் இஸ் அ பியூர் நேட்டிவ்னும் போது அது வந்து ஸ்டெடியாக இருக்கும். அதனோட வளர்ச்சியில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஓகே ப்ரோ, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணையாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்ணையாக அவங்க ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை வந்து இது இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு 2 மாடு இருந்தால் போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை பகிர்ந்து. பண்ணைய ஸ்டார்ட் பண்றவங்களோட கான்செப்ட்டே பார்த்தீங்கன்னா milk productionக்காக தான் இருக்கும். சோ இது வந்து milk produce பண்ற variety இது கிடையாது. பட் ஆனா இது வந்து இந்த இனத்தை பெருக்கிறதுக்கும் இந்த இனத்தை பெருக்கி நாலு விவசாயிகளுக்கு யூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குறதுக்கும் இது கண்டிப்பா அது ஒரு பிசினஸாவே அவங்க எடுத்து பண்ணலாம். milk வரும் அந்த milk consumption வந்து லிமிட்டா இருக்குறதால அவங்க அதையும் சேல்ஸ் பண்ணலாம். 1 லிட்டர் 2 லிட்டர் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்தாலும் அது அந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுக்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் காஸ்ட் அதிகமா வச்சு தான் விக்கணும். ஏனா அதோட குவாலிட்டி அதோட கண்டென்ட் நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கதால அந்த ரேட்டுக்கு வித்து அதுலயே பெனிஃபிட் இருக்கு. ஒரு ஃபார்மா வெச்சும் ஒரு ஒரு எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் மாதிரியும் பண்ணலாம் கண்டிப்பா. இந்த மாடு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இது நம்ம தேடி கண்டுபிடிச்சு இதை செலக்ட் பண்ணி இதுதான் வேணும்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுலதான் நம்ம எல்லா பயிரும் வச்சுட்டு இருக்கோம். 2 வருஷமா இருக்கு. ஸோ நம்ம தோட்டத்துல இருக்கிற நெல் பயிர் பண்றோம், எல்லா தூய மல்லி சீரக சம்பா இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பழச்செடிங்களுக்கு இதான் யூஸ் பண்றோம். எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ க்ரோத் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நீட்டாக போயிட்டு இருக்கு. ப்ளஸ் எங்களுக்கு இதை மெயின்டைன் பண்ணவும் முடியுது. ஒரு 4 மாடு கூட வச்சு பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு மேன் பவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இதே பெரிய மாடு அந்த ஜெர்சி மாடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கே ஒரு நீங்கள் ஆள் போடணும், அதுக்கு வந்து டிராக்டர் கணக்கில் பில்லு வாங்கி போடணும். இது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு பெட்டு மாதிரி ஒரு டாக் மாதிரி. ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ணி வளர்க்கலாம். இது ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நன்றியா இருக்கும். இது பாயாது முட்டாது எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா நீட்டா இருக்கும், ரொம்ப பிளசண்டா இருக்கும். அது ஓகே பார்க்குறதுக்கு. இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து நமக்கு நிறைய செலவும் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உரம் மருந்து வாங்கினீங்கன்னா அதிகமாக காஸ்ட் ஆகும்ல? கரெக்ட். ஆமாம் கரெக்ட். நமக்கு அந்த வகையில் இது வந்து பெனிஃபிட் பண்ணுது. இதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்மால் மெயின்டெனன்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ நார்மலாக கொஞ்சம் புண்ணாக்கு வாங்கிப்போம், தவிடு வாங்கிப்போம். ஏன்னா அதையும் கேர் பண்ண இல்லையா. அதனோட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நமக்கு அது நல்ல லைஃப் கொடுத்து நமக்கு அதை நல்ல சாணி கோமியம் கிடைக்கிறதால அப்படி பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம நிலத்திலே விளையிற வைக்கோல் தான் சாப்பிடுது. ப்ளஸ் இதுக்காக கொஞ்சம் பசுந்தேவனமும் போட்டு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு டேக் கேர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. இது உண்மையிலே என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல். இந்த இந்த ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கே ரன் ஆகணும்னா இந்த மாட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தெய்வமாக மதித்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதை வந்து நாங்கள் ஒரு லக்ஷ்மியாக தான் பார்க்குறோம். இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போகிறதால இது நாங்கள் எல்லாமே வந்து எண்ட் டு எண்டு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல். ப்ளஸ் இந்த மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்லேயே ரொம்ப டாப் லெவல். ஸோ டிசீஸ்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாலாம் வராது. ஸோ நாட்டு மாடு என்ன கன்சிஸ்டன்சி இருக்கோ அந்த ஒரு ஒரு ஹியூமினிட்டி பவர் ஹை லெவலில் இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்குது. இது வந்து பயப்பட தேவையில்ல. டிசீஸ் வந்துடும் அதுவும் வந்துடும் நம்ம டாக்டரை கூப்பிடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால பொதுவாக இது வரைக்கும் டிசீஸே வந்ததில்லை. பொதுவாக பசுமாட்டு இந்த கிராஸ் பண்ணுறவங்கலாம் கால் கோமாரி அந்த மாதிரி நிறைய வரும். இதுக்கு அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. அது மாதிரி இதுக்கு வந்ததில்லை, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்ததில்லை. மாடு நல்ல கண்டிஷனாக இருக்குது. நாங்கள் அதுக்கு ப்ராப்பர் ஷெட்டு போட்டு ஒரு வீடு மாதிரியே போட்டு தான் நாங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது கூட நீங்கள் வீடியோவில் காமிக்கலாம். இதுதான் நம்ம ஏற்கனவே காமிச்சோம் அந்த 2 மாட்டோட கண்ணுக்குட்டிங்க. இது வந்து அந்த பெரிய மாடாக இருக்குது, அது போட்ட கண்ணுக்குட்டி. இது வந்து சின்ன மாடு போட்ட கண்ணுக்குட்டி. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போடும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சின்ன பெட்டு தான், நம்ம எடுத்து மடியில் கூட வச்சுக்க முடியும். அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளவே வரும். அது பெட்ரூமில் வரும், நம்ம ஹாலில் கூட விட்டால் உள்ளே வந்துடும். அது மாதிரி ரொம்ப சின்ன இதுவாக இருக்கும். இது வந்து 1 இயர் ஆகுது போட்டு, இது வந்து 6 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதுவும் பியூர் நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி தான். ஓகே ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நாட்டு ரக மாடுகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு எங்கள் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துறோம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நிறைய டெவலப் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னமும் மேலும் மேலும் இயற்கை விவசாயத்தில் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் உழவின்றி உணவில்லை சேனல் சார்பாக உங்களை வந்து வாழ்த்துறோம். ஸோ இந்த மாட்டை எப்படி வளர்க்குறது, இது வந்து இயற்கை விவசாயத்துக்கு எவ்வளோ பயன்கள் தருதுன்னு பற்றி மிக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் நன்றி ப்ரோ. சார் தேங்க்ஸ். என்னோட ரெக்வஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை மாதிரி நம்ம இடம் சார்ந்த இடத்துல நம்ம பாரம்பரிய மாடு நம்ம இடத்துல இருக்கிறதே நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வெளியெல்லாம் போய் தேடி அலையணும், நார்த் இந்தியாவுக்கு போகணும்லாம் அவசியமே இல்லை. நம்மளோட தேவை என்ன, நமக்கு எதை நம்ம க்ரோ பண்ணணும், நம்ம கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது தான் நமக்கு பெருமை. நம்ம போயிட்டு வேறு கண்ட்ரியில் இருக்கிறது வேறு ஸ்டேட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்து அது அது என்ன ப்ராப்ளம் வருது என்னன்றதுலாம் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. என்னோடய ரெக்வஸ்ட், உங்களுக்கு சின்ன மாடாக வேணும், ஒரு ஃபார்மிங்க்கு ஒரு ஆர்கானிக் வேணும், இல்லை ஒரு கொஞ்சம் பால் கறந்தால் போதும், இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் தான் மெயின் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை பண்ணலாம். இந்த இனத்தையும் நம்ம டெவலப் பண்ணோம். ஆஸ் நார்த் தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம அதை டெவலப் பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறாங்க? அதுதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எல்லோரும் வாங்கி வளர்க்கணுன்றது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். சூப்பர். So, in this video, you can ask me to comment in the comment plus description number. You can call me. So, in this video, you can ask me to comment.